ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அரை டக்கீஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்க வீடியோஸ்க்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்டியில ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு குறிப்பாக சொல்ல போனால் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ஜாப் மாதிரி ஒரு ஜாப்க்கு போகணும் நல்ல ஜென்வனாக ஜாபாக இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும் எதிர்பார்க்குறாங்க ஸோ துபாய்க்கண்டியை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டரில் ஜப் ரெகுயர்மெண்ட்ஸ் நிறையா இருக்கு அதுக்கெல்லாம் எந்த இன்டர்மடியேட் யாருக்கும் பணம் கொடுக்காமல் நீங்கள் டேரக்டாக எப்படி அப்ளை பண்ணுறது என்ன குவாலிஃபிகேஷனாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பிரிஃபென்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்ல ஜாப் நல்ல சேலரி வாங்கின பண்ணணும் அப்படின்னு விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பயன் நிறைய கிடைக்கும் அதுக்கு முடியும் ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துக்கலாம் ஃபோர் டுவெண்ட்டி கேமிங் அப்படின்ற ஒரு சேனல் ஸோ அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க ஸோ கேமிங் சம்பந்தமான சார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்கள் யூடியூப் சேனலோ உங்க பிசினஸ் ஏதாவது ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா பேட் ப்ரொமெஷன்லேயும் ரொம்ப ரொம்ப கம்மியான வேலை பண்ணிக்கலாம் உங்கள் சின்ன உங்கள் 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 பெரிய யூடியூப் சேனல் உங்கள் உங்க சின்ன பிசினஸோ பெரிய பிசினஸோ எதாவது இருந்தாலும் ரொம்ப கம்மியான பேட் பேர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணுங்க விஷயம்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம எப்படி எந்த பிடிக்கும் பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா துபாய் கண்டியில் ஜாப் எக்யூர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்ல போனால் அந்த பேங்கிங் சைட்டரில் ஜாப் எக்யூர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் எப்படி பேங்கிங் சைக்டர் ஜாப்ஸ்லாம் எடுக்கிறாங்க நார்மலாக ஒரு குவாலிஃபிகேஷனில் ஒரு டிகிரி இருந்தாலே போதும் அதே மாதிரி தான் துபாய் பொறுத்தவரைக்கும் நார்மலாக உங்களுக்கு ஒரு டிகிரி இருந்தாலே போதும் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸாக உங்களுக்கு பியாரிட்டி கிடைக்கிறதுக்கு ப்ரியாரிட்டியாக முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஸ் ரீதியாக உண்டான கோர்சஸ் எக்கானமிக் ரீதியான கோர்ஸஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காமர்ஸ் ரீதியாக உண்டானது அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ரீதியாக உண்டானது சிஏ சார்ட் அக்கௌண்ட்ஸ் படிச்சு ஓகே இந்த மாதிரியான கோர்ஸஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கப்போ உங்கள் யூஜிலேயோ உங்கள் பிஜிலியோ நீங்கள் படிச்சிருக்கப்போ உங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு பத்து பேர் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிலேட்டடாக வேண்டான கோர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க பேங்கிங் ரிலேட்டடான கோர்ஸ்லாம் நீங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈஸியாக நீங்கள் இன்டர்வியூ செலெக்ட் ஆகிங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு எமிரிட்ஸ் என்பிடினு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அந்த பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதுக்கு கீழே வந்து கேரியர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அது உள்ள போயிட்டீங்கன்னா சி ஆல் ஜா பேக்கன்சின்னு கொடுங்க மேக்ஸிமம் வந்து உள்ள போய்ட்டு உங்களுக்கு நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ணி உங்களுக்கு நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஜாப் ரிக்யூர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதில் பார்த்து ப்ராப்பராக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடியதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க மேக்ஸிமம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சிவி காப்பியை ப்ராப்பராக வைங்க நான் ஆல்ரெடி சிவி காப்பி எப்படிலாம் வச்சா வந்து நம்ம இன்டர்வியூல செலக்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்த பண்ணியிருக்கேன் சிவி ரிசியூம் பயோடே மூணுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வீடியோ யாரும் பார்த்துக்கோன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க அதுக்கப்புறம் அந்த நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செலக்ஷன் நடக்கும் ஸோ சிவியை பார்த்தா செலக்ஷன் பண்ணுவாங்க அதை பார்த்து செலக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் காலையோ வீடியோ காலேயோ இன்டர்வியூ நடக்கும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் சரி ஒரு பத்து கேள்வி தான் மெயினான கேள்வி கேட்பாங்க அந்த பத்து கேள்வி எப்படி கேட்பாங்கிறதும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கலாம் கண்டிப்பாக ஷிட் பண்ணி பாருங்க இது 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 ரெண்டுத்தையும் ஒரு சிவி எப்படி ரெடி பண்ணுறது ஒரு இன்டர்வியூக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஐ ஆம் டேம் ஷூர் நீங்கள் அந்த ஜாப்பில் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மொத்தத்தை நீங்கள் பயன்படுத்தி ஈஸியாக உங்களால் இந்த ஜாப்பில் போக முடியும் ஸோ நல்ல ப்ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் அதுக்கு மேலே தான் கிடைக்கிறது சேலரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த பேங்கிங் செக்டர் ஒர்க்கில் பேங்கிங் ரிலேட்டடான கோர்ஸ் மட்டும் கிடையாது நீங்கள் ஐடி சம்பந்தமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் டெஸ்ட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் படிச்சுனா கூட உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஜாப் நல்ல செல்லி கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது துபாய் கண்டியை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபினான்ஷியல் ரிதியாக நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய மணி டிரான்ஸ்ஃபர் ஏஜென்சிலாம் இருக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா துபாயில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா புது துபாயுன்னு கிடையாது பொதுவாக கல்ஃபில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலரி போடுறப்போ பிஃப்டி பெர்சன்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு சாலரி ஏடிஎம் கார்டில் வந்து சாலரி ரிசீவ் ஆகும் பாக்கி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி தான் போடுவாங்க சாலரி எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க துபாய் கண்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வீட்டுக்கு பணம் அனுப்புறப்போ எல்லாமே இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி மூலமாக தான் பணம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் துபாயில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கூட கேட்டு பாருங்க அப்போ எவ்வளோ பேர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க லேபர் விசாவில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் உங்களுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர் அன்ஸ்கில்டு ஒர்க் டெக்னிக்கல் ஒர்க் ஸோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க போய் ஃபஸ்ட்டு பணம் அனுப்பக்கூடிய மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சியை போய் கண்டெக்ட் பண்ணிட்டு அது மூலியமாக தான் பணம் அனுப்புவாங்க வீட்டுக்கு அப்போது எத்தனை பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்போ எத்தனை மணி ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி எல்லாமே அங்கே இருக்கும் ஸோ அதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நிறைய வேகன்சிஸ் இருக்கும் ஸோ அது மூலியமாக நீங்கள் ஜாப்க்கு ட்ரை பண்ண உங்களுக்கு ஒரு டீசன்டான ஜாப் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச குறைஞ்சது ஒரு ஐம்பது வரைக்கும் மேலே தான் இதில் சாலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஜாப்லாம் எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சில வெப்சைட்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஸோ நிறைய ஜாப் வேகன்சிஸ்லாம் இருக்கு ஸோ அது மூலமாக உங்களுக்கு போகும்போது நல்ல ஒரு ஆஃபீஸ் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நான் சொல்லியிருக்கேன் இந்த வெப்சைட் மூலியமாக நீங்கள் ஜாப் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களை ஃபோன் கல்வி வீடியோ கேள்வி இன்டர்வியூ எடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் அட்டிங்க அப்படின்னு என்ன ப்ராசஸ் வரதுக்கு என்ன விசா ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்பெனியில் சொல்லுவாங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி எந்த இன்டர்மீடியேட் யாருக்கும் பணம் கொடுக்காம ஒரு நல்ல ஜாப் நல்ல சாலரி வாங்குறதுக்கு நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோவில் மெத்தடெலாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனான்ஷியல் செக்டரில் பேங்கிங் செக்டாரிலேயே ஒர்க் பண்ண முடியும் மணி ட்ரான்ஸ் ஏஜென்சி மூலியமாகவும் ஒரு பேங்கிங் மாதிரியாகவே உண்டான மணி ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சியிலையும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி ஒரு நல்ல ஜாப் நல்ல சேலரி நீங்கள் போவீங்கன்னு நினைக்கிறேன் எந்த இன்டர்மீடியும் யாருக்கும் பணம் கொடுக்காம எப்படி இந்த ஜாப்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்னு மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாளைக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடியோ பண்ணுன்னு சொல்லி எனக்குள்ள தாட்டு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஹரிடாக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்